வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு அதேமாதிரி வந்து பஜாஜ் கூட்டணி பைக்குகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ராயல் என்ஃபீல்டு பார்க்கும்போது வந்து 2021 பார்த்தீங்க அப்படின்னா புதிய கிளாசிக் பைக்கை இந்தியாவில் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போ சமீபத்தில் தான் வந்து மீட்டியர் வந்து கொண்டு வந்தாங்க, மீட்டியருக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அப்போ அதே மீட்டியர் என்ன பிளாட்ஃபார்மில் உருவாக்கியிருக்கவங்களோ புதுசாக வந்து ஜே பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சேசிஸ் வந்து மாற்றினாங்க. இப்போ புதிய 2021 வரப்போகிற கிளாசிக் மாடல்லையும் பார்த்திங்க அப்படின்னா புதிய சேசிஸ் வந்து வரப்போகுது. அதேமாதிரி வந்து குஷனிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா. இப்போ வந்து மீட்டியாரையும் பழைய கிளாசிக்கையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா மீட்டியார் தான் வந்து உட்காந்து ஓட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும், கிளாசிக் அந்தளவுக்கு வந்து இருக்காது. அப்போ வந்து மீட்டியார் மாதிரியே வந்து கிளாசிக்லேயும் வந்து உட்காந்து ரொம்ப தூரம் போனால் கூட வந்து அதிகமாக ஹீட் ஆகாமல் பாடி வந்து டயர்டாகாமல் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து குஷனிங்கு பார்த்திங்க அப்படின்னா புதிய கிளாசிக்கில் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களாம். சேம் மீட்டியாரில் வந்த மாதிரியே வந்து கிளாசிக்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நேவிகேஷன் வசதி வந்துடும், இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் வந்து புதிய அப்டேட் வந்து வந்துடும். இந்த பைக் வந்து 2021 பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வரப்போகுது, இப்போதைக்கு வந்து டெஸ்டிங்கில் வந்து இருக்குது. இப்போ அடுத்ததாக ரெண்டாவது அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் மார்க்கெட்டை வந்து குறிவச்சு ட்ரையம்பு மற்றும் பஜாஜ் இந்த ரெண்டு நிறுவனங்களும் வந்து கூட்டு முயற்சியில் வந்து புதிய ஒரு பைக்கை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரலான்னு வந்து இருக்காங்க. அந்த விற்பனைக்கு வர போகிற புதிய க்ரூசர் பைக் பார்த்திங்க அப்படின்னா 2022 வந்து விற்பனைக்கு வந்து வரும் அப்படின்னு ஆரம்பத்தில் வந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கொரோனா பிரச்சனையால் வந்து ஒட்டுமொத்த ஃபீல்டுமே வந்து அடிவாங்கின காரணத்தினால இப்போ வந்து பஜாஜ் புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அதாவது வந்து பஜாஜ் ட்ரையம்பு கூட்டணியில் உருவாகி வெளிவர போகிற புதிய க்ரூசர் பைக் பார்த்திங்கன்னா 2023 தான் வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. இப்போ அடுத்ததாக மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா பஜாஜ் மற்றும் கேடிஎம் கூட்டணியோடு சேர்ந்து புதுசாக கூட்டணி சேர்ந்த பைக் தான் வந்து ஹஸ்கோர்னா. ஹஸ்கோர்னா வந்து 2020 பிப்ரவரிக்கு பிறகு வந்து இந்தியாவில் வந்து வர்த்தகத்தை தொடங்கி அவங்களுடைய பைக்குகளை வந்து விற்பனை பண்ணி வந்துட்டுருக்காங்க. முதல் கட்டமாக வந்து 250cc தான் வந்து ஸ்வர்ட்பிளின் மற்றும் விட்பிளின் அப்படிங்கிற பைக்கை விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. அந்த 250cc இன்ஜின் அப்படிங்கிறது வந்து கேடிஎம் டியூக்கில் என்ன இன்ஜின் இருக்குமோ அந்த இன்ஜின் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ அடுத்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரலுக்குள்ளார புதிய பைக்கை விலை குறைவான 200cc வந்து புதிய ஸ்வர்ட்பிளின் விட்பிளின் வந்து கொண்டு வர போகிறாங்க. சிசியில் மட்டும் மாறுதல்கள் இருக்கும், அதுமாதிரி எப்படி டியூக்கில் வந்து 200 250 வித்தியாசம் இருக்கும் அதேமாதிரி ஸ்வர்ட்பிளின் விட்பிளின் 250 ரெண்டுக்கும் வந்து மாறுதலோட விற்பனைக்கு வந்து வரப்போகுது, விலை வந்து குறைவாக இருக்க போகுதா. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா கேடிஎம் டியூக் 200cc பைக்குடைய விலையை விட புதுசாக வரப்போகிற ஸ்வர்ட்பிளின் விட்பிளின் 200cc பைக் வந்து விலை குறைவான ஒன்றாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஹஸ்க்வர்னா பைக்குகள் வந்து பார்ப்பதற்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக செம ஸ்டைலிஷாக வந்து ஏதோ ஹாலிவுட் படத்தில் வர ஒரு பைக் மாதிரி இருக்கிறதுனால இந்திய இளைஞர்கள் மத்தியில் இந்த பைக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.